இன்னைக்கு வந்து மூக்கல்ல குழம்பு செய்ய போறங்க அதுக்கு என்னன்றதை பார்க்கலாம் பானையில எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் பெருசா ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் பொன்னரமானதும் நான் தக்காளி வந்து ஒரு ரெண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நான் நீட் நீட்டாக கட் பண்ணேன் வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ரெண்டையும் ஒன்றா இப்போ வதக்கிக்கலாம் நான் வந்து கருப்பு மூக்கல்ல குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கருப்பு மூக்கல்ல தான் அதனால் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம வதங்கினதும் இதை போட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்ச மூக்கலையே போட்டுக்கலாம் மூக்கல்ல வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அப்புறமா காலையில எடுத்து வேக வைக்கணும் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேங்க இதை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் வந்து புளி வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவேன் ஏன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் இப்போது பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்னஸ் வந்துடுங்க இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தேவை மாதிரி போட்டுக்கலாங்க நான் 4 ஸ்பூன் போடுறேன் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் பார்த்து ஊற்றிக்கிட்டு காரம் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நல்லா கொதி வரட்டும் கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இதில் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா கொஞ்சம் திக்காக இருக்கு இதை விட திக்காக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க பசங்க ஆனால் உங்களுக்கு தேவைன்னா திக்காக வேணும்னா கொஞ்சம் இன்னும் கூட வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்மளுடைய கருப்பு மூக்கல்லை குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது ஏன்னா இந்த மூக்கல்ல போட்டுட்டு சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பாடே உள்ள இறங்கும் நல்லா கொதி வந்துச்சுங்க அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தில் போட்டு நம்ம நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்